ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை பட்டாணியை வச்சு ஒரு நல்ல டேஸ்ட்டான ஒரு பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நான்வெஜ் பிரியாணி பண்ணவும்னா அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். சில சில டிப்ஸ் எல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த பிரியாணி. வாங்க இந்த பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வந்து பச்சை பட்டாணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி சீசனாக இருக்குது, அதனால் வந்து பச்சை பட்டாணி வச்சு நிறைய டிஷ் ரெடி பண்ணலாம். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரியாணி ரெடி பண்ணலாம், நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம நல்லா வறுவல் மாதிரி கூட நல்லா பண்ணலாம். அதாவது நம்ம சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி நல்லா வறுவலாக கூட பண்ணலாம். வாங்க இந்த பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவு வந்து நெய் விட்டுக்கலாங்க. ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறமேல ஒரு 4 துண்டு பட்டை விட்டுக்கலாம். 2 கிராமு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பிரிஞ்சில், அதாவது 2 பீஸ் அளவு ஒரு பிரிஞ்சில் விட்டுட்டு கொஞ்சமாக சாதிப்பத்திரியும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ண விடலாம். இது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கல்பாசி விட்டுக்கலாம். இந்த கல்பாசி தான் இந்த பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். கல்பாசி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கரிஞ்சு போகக்கூடாது. அதாவது வந்து எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம நெய் விட்டு சூடாயிருக்கோம்ல, அது வந்து அதிகமாக ஹீட் ஆகாமல் இருக்கணும். அப்போனா நம்ம சேர்த்துக்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து அதிகமாக செவந்து போகாமல் எண்ணெயில் கரெக்டாக லைட்டாக பொறிஞ்சு மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விட்டலாம். பொரிய விட்டதுக்கப்புறமேல 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருக்குது, பெரிய வெங்காயத்தோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கூட நல்லா இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி பிரியாணி வந்து சீரக சம்பாரிசியில் தான் பண்ண போகிறேன். 2 டம்ளர் சீரக சம்பாரிசியை 2-3 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சுருக்கிறேன். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இதை வச்சுட்டு தான் நான் குக்கரில் வந்து அடுப்பில் வந்து பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிருக்கேன். வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ 3 தக்காளி பழத்தை தான் வந்து தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். எந்தளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அதுதான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல நல்லா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும்போது நல்லா சிக்கன் பிரியாணியோட டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு இதில் கிடைக்கும். இந்த பிரியாணி நமக்கு நான்வெஜ் ஸ்டைலில் கிடைக்கணும், அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா 1 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளி பழமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கப்புறம் அதுலேயும் 1/2 ஸ்பூன் அளவு எப்பயும் சேர்க்கிறத விட கொஞ்சம் சேர்த்து சேர்த்துட்டோம்னா நான்வெஜ் பிரியாணியோட டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது எந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் இதில் சேர்த்துருக்கிறேன். நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடைக்காத அந்த சீசனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காஞ்ச பட்டாணி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மினிமம் 6-8 மணி நேரம் நல்லா சுடுதண்ணிலே கொஞ்ச நேரம் போட்டு ஊற வச்சுட்டு 6-8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த பிரியாணி பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடைக்கும்போது பச்சை பட்டாணி வச்சு நிறைய டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சீசனில் தான் சில பொருட்கள் நமக்கு கிடைக்கும், அந்த பொருட்களை வச்சு அந்தந்த சீசனுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு டிஷ்ஷாக பச்சை பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எந்தளவுக்கு நல்லா வதக்கி விடணும்னா அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டோட பச்சை பட்டாணி நல்லா டேஸ்ட் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட் அந்த பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல 1/2 ஸ்பூன் அளவு வந்து காஷ்மீர் ரெட் சில்லி போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1/4 ஸ்பூன் அளவு வந்து நான் பிரியாணி பொடி சேர்த்துருக்கேன். இது வீட்லேயே அரைச்ச பிரியாணி பொடி தான். அது கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்க விடாதான் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது பச்சை பட்டாணி நம்ம சேர்த்துருக்கிற ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பொடி இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும் பாருங்கள் எந்த மாதிரி இது இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதங்கி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலால் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமேல தான் நம்ம அரிசி சேர்த்து நம்ம தண்ணி சேவிட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வதங்கி வரட்டும். இந்த சீசனில் தான் பச்சை பட்டாணி நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் மேக்ஸிமம் 1/2 கிலோ 1/4 கிலோ அந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் பல்காக வாங்கிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலோ ஒரு டபர்வேர் பாட்டிலையோ போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தக்க பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்குமே நமக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே வரலாம். பட்டாணி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேல கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 4-5 பச்சை மிளகா முழு பச்சை மிளகா தான் நான் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் போடலை நான், ஏன்னா நம்ம தனி மிளகா தூள் சேர்த்துருக்கனால வந்து அந்த காரம் கரெக்டாக இருக்கும். அதே போல் வந்து பச்சை மிளகா வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த காரம் கரெக்டாக ஈவன் ஆயிரும். பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமேல அரிசியை நம்ம நல்லா தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தப்போ அதிகமாக கிளற வேணா 2-3 டைம் நல்லா அந்த மசாலாவோட செய்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். அந்த அதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க நெய்யோடு சேர்த்து அரிசியை நல்லா வதக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா அரிசி பற்றி நல்லா உதிரி உதிரியே உங்களுக்கு கிடைக்கும்.
அரிசியில் பார்த்திங்கன்னா மசாலா ஓரளவுக்கு நல்லா சேர்ந்துருக்கு. ஒரு 2 நிமிஷம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து 2 டம்ளர் அளவு நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கனால ஒரு 3.5 டம்ளர் அளவு வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் அரிசி வந்து இன்னும் கொஞ்சம் புது அரிசியாக இருக்குது அப்படின்னு இன்னும் கூட ஒரு 1/2 டம்ளர் நீங்கள் குறைச்சி விட்டுக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் பழைய அரிசியாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் நீங்கள் சேர்த்து ஒரு 3.25 டம்ளராக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அரிசியோடைய நீங்கள் வாங்குறப்ப நீங்கள் கடையில் கேளுங்க, இது புது அரிசியாக பழைய அரிசி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நல்லா கொதிக்குது, உப்பு காரம் சரியாக இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தாலும் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விசில் விட்டுட்டு அடுப்ப ஒரு 2 லிருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வச்சு நம்ம தம் மாதிரி லைட்டாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். குக்கர் நல்லா ப்ரெஷர் நீங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம நான்வெஜ் இன்றைக்கி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி பச்சைப்பட்டாணி உங்களுக்கு வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான்வெஜ்ஜோடைய அந்த பிரியாணியோடைய டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு இந்த பிரியாணியில் கிடைக்கும். ஏன்னா வெங்காயம் தக்காளி ஊரில் கொஞ்சம் சேர்த்து போட்டிருப்போம், இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்து போட்டு நான் பண்ணியிருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா சீரக சம்பாரிசி வேறு சேர்த்து போடுறோம் அப்படிங்கிறப்ப என்ன நல்லா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு டைம் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான்வெஜ் பிரியாணியோடைய டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இதில் கண்டிப்பாக இந்த பிரியாணி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.